ஃப்ரெண்ட்ஸ், நேயர் கேள்விகளை குயிக்காக பார்த்துருவோம். இதில் வந்து நார்சிசம், சுய நலம் மிக்க ஒருவரை மாற்ற முடியுமா? அதுக்கு பிஎஸ்கே பாரதி சொல்லியிருக்காங்க, குட் இன்ஃபர்மேஷன், தேங்க்ஸ் மேடம். அதுக்கு அடுத்தது ஜுபேர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, இந்த வீடியோவை கூட மொபைல் ஃபோனில் தான் பார்க்கிறோம், ஸ்மார்ட் ஃபோனா டைம் பாமா அப்படின்னு ஒன்று பேசினதில்ல. ஓகே, கரெக்டு தான் சார், நீங்கள் அதை பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக பார்க்குறீங்க, கரெக்ட். பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை தான் முக்கியமாக பார்க்கணும், நெகட்டிவ் ஆஸ்பெக்டை கொஞ்சமாக பார்க்கணும், கரெக்ட். எஸ், அதுக்கப்புறம் அதாவது இந்த வீடியோ வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ அண்ட் ஏக்யூ, இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், சரியா? இதுக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்காங்க, போட்டிருக்காங்க. இதில் வந்து அல்லி நடராஜன்ட்டு ஒரு சார் எழுதியிருக்காரு, டாக்டர், யூ ஹவ் சோசன் அ குட் டாபிக் ஃபார் டிஸ்கஷன், வெரி பெனிஃபிஷியல் ஒன், ஐ கேன் யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு அட்வைஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர், ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகே, ஸோ பார்த்துருக்காரு, நம்ம வீடியோ பார்த்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ரியலைஸ் தட் தே நீட் ஹோலிஸ்டிக் டிவலப்மெண்ட். அழகான வார்த்தை, நீ ஒரு பக்கம் மட்டும் உன் மூளையை வளர்த்துட்டு போகாத, எல்லா பக்கமும் முழுமையான ஒரு அறிவை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, டிவலப்மெண்ட் இன் தயர் கேரக்டர், தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, தேங்க்யூ சார், நடராஜன் சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஹம்சா பேகம் இதே வீடியோக்கு சூப்பர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹம்சா பேகமும் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஹெல்த்தி ஐடியாஸ், ஹம்சாஸ், இசட் போட்டு ஏ போடுங்க, ஹம்சாஸ் ஹெல்த்தி ஐடியாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் அதில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகான கருத்துக்களை சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. ஸோ நம்ம நேயர்கள் எல்லாம் அவங்களுடைய வீடியோவையும் பார்க்கலாம். ஸோ ஹம்சா இதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ஹம்சா பேகம். பிறகு புனித வேல் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த வீடியோ நம்ம ஐக்யூ இக்யூ பற்றிய இதுக்கு சுபாமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐ வாட்ச் யுவர் வீடியோஸ் இன் ஷாலினி, நியூ செவன், நியா நானா, யுவர் ஸ்பீச் இஸ் வெரி டாப், சூப்பர். இஸ்மாயில் பாஷா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் பாரதி, பிஎஸ்கே பாரதி, ஏக்யூ வெரி யூஸ்ஃபுல் மேன், ஐ எம் சஃபரிங் லோன்லி அண்ட் ஹெல்ப்லெஸ் ஃபார் அ லாங் டைம். நீங்கள் லோன்லியாக இருக்கவே வேண்டியதில்லை, நாங்கள் நல்ல சோஷியல் சப்போர்ட் கொடுப்போம், நீங்கள் நல்லா பேசலாம், பேசாமல் இருக்கிறது தான் தப்பு, பேசலாம் பேசலாம் பேசலாம், பேசிக்கிட்டே இருந்தாலே நிறைய நேரம் மனசில் உள்ள கவலை போயிடும். ஸோ எங்களுடைய ஃப்ரீ ஹெல்ப் லைன் போட்டுக்கிட்டே இருக்கோம், ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு, முதல் 2 நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஓகே, ஜீசஸ் லார்ட் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க, லேடியா ஜென்டான்னு தெரியல. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிப்ரெஷன் வீடியோவை பார்த்துட்டு அம்மா நீங்கள் சொன்ன எல்லா சிம்டமும் எனக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கால் எல்லாம் இப்போ ஃப்ரீ தான், நிறைய விஷயங்கள் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எங் கால் பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் பாரதி, பிஎஸ்கே பாரதி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டியர் லவ்லி ஹார்ட் மேம். எதுக்கு எப்படி போட்டிருக்காங்க, எந்த வீடியோவுக்கு, ஒரே நிமிஷம், ஃப்ரீ ஹெல்ப்லைன், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஃப்ரீ ஹெல்ப்லைன், லீகல் பிரச்சனை, ஃபைனான்ஷியல் பிரச்சனை கால் பண்ணுங்க, எங்கள்கிட்ட நல்ல டீம் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீயாக ஹெல்ப்லைனில் கேட்டிங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இது பண்ணலாம். பிறகு வந்து காட் பிளஸ் யூ ஆல், இங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் பிளஸ் பண்ணுறாங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் நான் பேசுனதை பற்றி விக்னேஷ் பிரபுன்ட்டு எழுதியிருக்காரு, 3 நாளைக்கு முன்னால், தேங்க்யூ ஸோ மச் மேடம், ஐ ஆம் யூஸிங் 4 இயர்ஸ் எஸ்கலேட் பிளஸ், எனி சைடு எஃபெக்ட் வருமா மேடம், அண்ட் நவ் தேவையில்லாமல் கவலை வருது மேடம், ஓபிப்ரால் 50 mg சாப்பிட்றேன், பட் நோ யூஸ், ஒரி இருந்துட்டே இருக்கு, அதனால அதில் இருந்து ரிலீஃப் ஆகுமா மேடம், எதிர்கால பயம் அதிகமாக கவலை கொடுக்குது, ஸோ சால்வ் பண்ணுங்க மேடம். சால்வ் பண்ணணும்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஐடியாஸ் தான்,
இந்த ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே அழகாக எல்லாம் சரியாகும். ஓகே, சால்வ் பண்ணுறதுக்கு ஜீம் பூம் பா போட்டு சரியாக போயிட்ட சொல்ல செல்ல முடியுமா? அது முடியாது. நான் டாக்டர், நான் ஒரு மந்திரவாதி கிடையாது, ஆன்மீகவாதி கிடையாது, உனக்கு எல்லாத்தையும் நான் சரி பண்ணி விட. ஓகே, ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்கள் உங்கள் பிஹேவியரை மாற்றணும்னு நினைக்கணும். ஐயோ, என் திங்கிங் தப்பான திங்கிங், நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், இந்த திங்கிங் எனக்கு யூஸ் ஆகலை, நான் வேற மாதிரி சிந்திக்க பழகணும், அந்த வேற மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கை நான் படிக்கணும், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். அதான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி கஷ்டம். ரெண்டு பேரும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். கைடு பண்ணி கொண்டு போகிற அந்த தெரப்பிஸ்ட்டும் அந்த டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்டும் ஈக்குவலாக வரணும். அப்படின்னா தான் எந்த பாடமும் மூளையில் ஏறும். ஸோ அப்படியே வரணும். இவங்க கொஞ்சம் தவங்கும்போது இவங்க கொஞ்சம் கையை பிடிச்சி இழுக்கணும். ஓகே, இவங்க சொல்லும்போது இவங்க சரின்ட்டு நடந்து வரணும் பின்னால். ஸோ இட் இஸ் அ சும்மா என்ன தீர்வு கொடுத்துருங்கன்னா முடியாது. லிசன் டு த வீடியோஸ், அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன ஐடியா நான் சொல்கிறேன், என்ன புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை, பாதி வியாதி போயிடும். ஓகே, சரி. கருணான்ட்டு ஒரு சார் ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசியிருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பாசிவ் அக்ரஷன் கேரக்டர்ஸ். அக்ரஷனாக ஓங்கி அடிக்குது. ஓகே, நைஸாக ஒருத்தருக்கு அப்போசிட்டாக நடப்பாங்க, நல்லா முன்னால் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, ஆனால் அடியில் குழியை தோண்டி வைப்பாங்க. இதுதான் பேசிவ் அக்ரஷன். தேன் போல் இனிப்பாக பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ள வெறுப்பு இருக்கும். பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவரை எப்படி கவுக்கிறது, எப்படி இது பண்ணுறது, அவரை பற்றி தப்பாக நியூஸை பரப்புவாங்க, வதந்தி கிளப்பி விடுவாங்க. பேசிவ் அக்ரஷன், அடிக்கலை, கொல்லலை, ஆனாலும் அதுக்கு மேலே டேமேஜ் உண்டு பண்ணுவாங்க. இவங்க தான் பேசிவ் அக்ரஷன். ஓகே, அடிக்கவே மட்டும்தான் பெரிய தப்பு பண்ணுறான்னு நினைக்காதீங்க, உங்கள் கூட இருக்கலாம். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். ஓகே, இது எல்லாம் புரிந்து கொள்ளணும். ஓகே, மென்டல் இல்னஸ் பட் குட் ஃபேமிலி. என் ஃபேமிலி நல்லா தான் இருக்குது, என் சூழ்நிலை நல்லா தான் இருக்குது, எதுக்கு எனக்கு மன நல்லா குறைபாடு? ஹம்சா பேகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு நல்ல அழகான ஒரு சிம்பல்ஸும் போட்டிருக்காங்க. வெரி குட் ஹம்சா, இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். நான் ஹம்சா இப்போ நேரில் பார்த்துட்டேன், அவங்க வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு. ஷீ இஸ் வெரி யங், சரியா? அதுக்கப்புறம் த்ராட்டில் லிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னார்ல, அவர் தான். மை நேம் இஸ் நவீன் ராஜ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ் மென்ஷனிங் மை மெசேஜ். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெம்பு கொடுத்துருக்கீங்க. ஒரே வார்த்தையில் என் ஆங்ஸைட்டி குணாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னது மூலமாக ஓகே எல்லாருக்கும் ஒரு ரினியூடு ஹோப், ரினியூடு நம்பிக்கை, ரினியூடு ஃபெய்த். ஓ, இவ்வளோ ஈஸியா, இவ்வளோ ஈஸியாக ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வந்துடலாமா, இவ்வளோ ஈஸியாக மனநோய்களை சமாளிச்சிடலாமா? ஆமாம், ஆமாம், ஆமாம். ஓகே, ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு, நவீன்ராஜ், தேங்க்யூ. அதுக்கப்புறம் அதான் ஆங்ஸைட்டி கியூர்ட் பை ஒன் வேர்டில் அந்த வீடியோவில் ஃபாத்திமா மனால் அவங்க என்ன தேங்க்யூ வெரி மச் மேடம் சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னால் ஹம்சா பேகம் எழுதியிருக்காங்க, மேம் ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்னு சொல்லியிருக்கீங்க. பழமொழியில் என்ன சொல்லியிருக்காங்களா, பழமொழியை கேட்டால் தோழமை விட தனிமை மேல் என்று இருக்கு, சகித்து கொண்டு இருக்கணுமா அல்லது பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டு ஒதுங்கி இருக்கலாமா? நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, சரியா? ஸோ அவங்க கேட்குற கேள்விகளில் ரொம்ப வெயிட் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, சோஷியல் அனிமல்னு சொல்கிறீங்க, ஆனால் பழமொழி இப்படி சொல்லியிருக்கு. பழமொழி எப்படியும் சொல்லுவாங்க, மா இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், அது எதுக்கு நல்லது? அது இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் பழமொழிகளில். சரி, என்ன கான்டெக்ஸ்டில் இதை சொல்லியிருக்காங்க, என்ன சூழ்நிலையில்? தனிமை பரவாயில்லப்பா, நீ தோழமை விட தனிமை பரவாயில்ல. ஆமாம், கரெக்ட் ஹம்சா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நாங்கள் ஒரு இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 58 வயசு முடிஞ்சு
59 போகுது. நாங்களாம் சின்ன ஆட்களா டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லயன்ஸ் கிளப்ல இருந்து வருவாங்க, ரோட்ரி கிளப்ல இருந்து வருவாங்க, வாங்க வாங்க நீங்க மென்ஷன் சேருங்கம்பாங்க. நிறையா இந்த அது பேர் என்னது, இந்த இதில் சேருங்க, இத்தனை இதை விற்று கொடுத்தா அவங்களுக்கு இப்படி கிடைக்கும், அப்படி இப்படிம்பாங்க. எல்லா மீட்டிங் எங்கே போனாலும் எங்களை அவங்க குரூப், நானும் என் ஹஸ்பண்டும், ஓகே அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, சரி இவங்களை நம்ம குரூப்பில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சர்ச்சுக்கு போனாலும் அப்படித்தானே, எல்லா இடத்துலையும் எங்களை வந்து கூப்பிடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நாங்களும் போவோம், சரி என்னதோ புதுசாக இருக்குது, இப்போ சின்ன வயசு தானே, புதுசாக இருக்கா, எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எப்படி இருக்குது பார்ப்போன்னு போவோம். ஒரு நாளுக்கு மேலே, அந்த ஒரு நாள் முழுக்க அங்கே உட்கார்ந்துருந்தது, ஒரு நாள்லாம் உட்கார மாட்டோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபீல் கிடச்சிரும், இது நமக்கு உதவாது, இது ஏன் கூட்டம் அல்ல, இவங்களோட நான் கனெக்ட் பண்ண முடியாது, ஓகே போகவே மாட்டோம். நிறைய பேருக்கு எங்கள் மேலே வருத்தம் உண்டு, நிறையா குரூப்பில் சேரலையே, நிறைய இதில் இது பண்ணலையே, தனியாக இருக்குமே, தனிமை தான் உங்களுக்கு பிடிக்குமா. சில வேளை ஸ்கூலில் பிள்ளைகளை போய் விடும் போது, பிக்கப் பண்ணும்போது அங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அசோசியேஷனாக இருப்பாங்க. என் பிள்ளை இன்னைக்கு அவன் நல்லா படிச்சிருந்தா, எல்லாம் சொல்லி கொடுத்தேன், நல்லா எழுதுனா, 93 மார்க் எடுத்திருக்கணும், ஆனால் 90 மார்க் தான் எடுத்திருக்கா, எப்படி டீச்சர்கிட்ட போய் கேட்கணும்னு 2 மணி நேரம் பேசுவாங்க. இவங்கள்ட்ட நான் எப்படி போய் கனெக்ட் ஆக முடியும்? ஸோ ஹம்சா, யூஆர் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆள் கிடைக்காது. அப்படி கனெக்ட் ஆக முடியலையா, ஈஸியாக கனெக்ட் ஆக பாருங்க அண்ணா, சரியா? சிறு திரும்பும் பல்புத்த உதவும் தான், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ மரியாதை குறைவு இல்லாதபடி, அவங்க மனசை நோகடிக்காதபடி நம்ம நடந்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய தனிமை ப்ரெஷியஸ், அதில் தான் நம்ம படிப்போம். இப்போல்லாம் செல்ஃப் லேர்னிங் தானே, யார் நமக்கு இப்போ சொல்லிக் கொடுப்பா? 60 வயசில் போய் ஏதாவது காலேஜில் உட்காந்து படிக்க முடியுமா? மேபி நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஓகே? அதனால தனிமையை விட்டு கொடுத்துடாதீங்க, சொசைட்டியை எதிர்க்கவும் வேண்டாம், ஓகே? புரிஞ்சுக்குவாங்க, கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்காங்க, ஓகே இவங்க வேற டைப்புடா, நம்மகிட்டலாம் உட்காந்து இவங்க எப்படி வடை சுடுறது, எப்படி மாவு அரைச்சி புளிக்க வைக்கிறது, இதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க, இவங்க கொஞ்சம் வேற ஆளுன்னு விட்டுருவாங்க, ஓகே? ஆங்ஸைட்டி க்யூர்ட் பை ஒன் வேர்டில் அவங்க ஃபாத்திமா மன்னால் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மென்டல் இல்னஸ், ஆனால் எனக்கு குட் ஃபேமிலியில் அதே ஆங்ஸை, அதுக்கு வந்து மம்மி நான் பாரதி, சரியா? கேர்ள், பாரதி கேர்ள், என்னுடைய மகா, ஓகே? உங்களை எப்படி நான் பாராட்டுறதுன்னு தெரியல, எத்தனையோ நாள் ஒரு நல்ல மனநல மருத்துவமனை, நல்ல மனநல டாக்டர் கிடைக்கணும்னு டெய்லி ஐ வில் ப்ரே காட், God answers my prayer through you, feeling peacefully. சரியா? நம்ம காக்னிட்டிவ் பிஹேவியர், நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்க மூளையை மாற்றி அமைச்சிட்டாங்க, ஓகே? ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் இப்போ மன தெம்பா தைரியமாக இருக்குது. அழகான வார்த்தை சொல்லியிருக்கீங்க பாரதி, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனால் மனசை தைரியமாக தெம்பாக வச்சுக்கிடணும், ஓகே? அதுதான், இப்போ மனம் தெம்பா தைரியமாக இருக்கு. ஆலோசனை சொல்ல அம்மா நீங்க, எஸ் எதுனாலும் எழுதுங்க, நாங்கள் வந்து பேசிடுறோம், அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ அண்ட் உங்கள் டீம் மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரோட நல்ல மனசுக்கும் சோஷியல் சர்வீஸ்க்கும் பிக் சல்யூட், வாமே சல்யூட், ஓகே? அதுக்கப்புறம் பிஎஸ்கே பாரதி தான் எழுதியிருக்காங்க, ஆங்ஸைட்டி கியூர்ட் பை ஒன் வேர்டுக்கு தான் எழுதியிருக்காங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே ஹாப்பி ஆகிறேன் மம்மி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மை க்வெஸ்டன்ஸ், ஓகே? நீங்கள் என் பொண்ணு இல்லை, நீங்கள் என் மம்மின்னு கூப்பிடுறீங்க, யுவர் மை டாட்டர், ஓகே? சரி, அதுக்கப்புறம் டாக் தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, புரிதலின் மூலம் மனநோயம் கட்டுப்படுத்த முடியுமா? மேடம், நீங்க நல்லா இருக்கணும், தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கப்புறம் மென்டல் இல்னஸ் பட் குட் ஃபேமிலி, இதுல வந்து யுவர் ஸ்மைல் இஸ் கண்டேஜியஸ் டாக்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்மைல் வந்து எல்லாத்தையும், எல்லா ஸ்மைலும் கண்டேஜியஸ் தான், ஓகே? ஒருத்தரை பார்த்து சிரிச்சுட்டா போதும், அந்த டென்ஷனை அப்படி டிசால்வ் பண்ணிடலாம். யாரை பார்த்தும் சிரிங்க, உங்கள்ட்ட வந்து யாசகம் கேட்காங்களா,
பணத்தை கூட போடணும்ன்ட்டு இல்லை, ஒரு சிரிப்பு கொடுங்க, சிரிங்க போதும், பணம் எதிர்க்க மாட்டாங்க, அவங்க மனசெல்லாம் சந்தோஷம் வந்துடும். ஓகே, சிரிங்க, நிறையா சிரிக்க பழகுங்க. நீங்கள் சிரிச்சேன்னா அவங்க டென்ஷன் போயிடும், கும்மனு எப்பவும் சீரியஸாக இருக்காதிங்க. ஓகே, யாரை பார்த்தாலாம் சிரிக்க முடியுமோ சிரிங்க. ஓகே, பொம்பளை சிரிச்சா போச்சு அதெல்லாம் வேண்டாம், பொம்பளை ஆம்பளைலாம் கிடையாது. ஓகே, பொம்பளைக்கு உள்ள அழகு என்னது, மற்றவங்களை அக்செப்ட் பண்ணுறது. சிரிக்க இல்லைன்னா கனிவாக பாருங்க, என்ன நீ யாரு, நீயும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், வி ஆர் போத் ஈக்குவல், எப்படி நம்ம கனெக்ட் ஆகலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பை காட்டுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. அதுக்கப்புறம் அந்த ஆங்ஸைட்டி க்யூர்ட் பை ஒன் வேர்டுக்கு தான் போட்டிருக்காங்க ஃபாத்திமா. அது ஒரு நல்ல வீடியோ, வெல் ரிசீவ்டு வீடியோ. ஓகே, த்ராட்டில் லிமிட்ஸ் நவீன், அவருக்கு தான் அதுக்கு தேங்க் பண்ணணும். அவர் ஒரு வார்த்தையை போட்டார், அந்த வார்த்தையை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன். இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கிறது அந்த வீடியோ தான். சரியா நவீன், தேங்க்யூ. அதுக்கப்புறம் அது அந்த வீடியோ மென்ஷன் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, மேம் நான் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்து இருக்கிறேன், உங்களை ரொம்ப பிடிக்கும், நானும் டேப்லெட் சாப்பிட்றேன், குளோனாட்ரில் 5, ஃபீலிக்ஸ் 5mg, டாக்டர் கொடுக்குறாங்க. இவங்க ரொம்ப நீட்டாக டீசண்டாக இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாத்திரையை நான் சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா அப்படின்லாம் அவங்க கேட்கல. இந்த மாத்திரையை நான் சாப்பிடலாமா சாப்பிடலாம் அப்படின்னு உங்கள் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை நீங்கள் சொல்லாதீங்க. நான் வீடியோவில் அதுக்கு பதில் சொல்லவே முடியாது, நான் வாயை பொத்திடுவேன். இன்னொரு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, உங்களை பார்த்து செக் பண்ணி உங்கள்கிட்ட பேசி எழுதி கொடுத்துருக்காரு, எனக்கு உங்களை கண்ணால் கூட நான் பார்க்கல, மைண்டு கனெக்ட் ஆகலாம். ஆனாலும் ஒரு டாக்டர் எழுதின ப்ரிஸ்கிரிப்ஷனை தேவையில்லாமல் அதை பற்றி நான் கமெண்ட் சொல்ல விரும்பலை. ஓகே, சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லா இருந்துச்சு நான் சாப்பிடுங்க, அவ்வளோதான். திருப்பி நல்லா ஆயிடுச்சு மாத்திரை நிப்பாட்டணும்னு நினைக்கிங்களா, வெல் அண்ட் குட். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஆன்லைனில் கொடுக்குறாங்க, அதை கேட்டு கேட்டு எனக்கு நல்லா ஆயிடுச்சு, சார் இந்த மாத்திரை குறைக்கலாம்னு நினைக்கிறேன், தைரியமாக போய் சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்காக லைக் பண்ணுங்கள், உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள்.